like a bell cut. ஜாங் காஸ்டர், கதவை தட்டிட்டு உள்ள வரது எப்படின்னு நான் உனக்கு கத்து கொடுக்கட்டுமா? இவனா? இவன் பென் டென்னிசன் தானே? கன்ஃபார்ம்டா இவன் பென் டென்னிசனே தான். ஆளு சுத்தமா மாறி போயிட்டான். ஒன் நிமிட், லெஜர் டொமைன் விட்டு வெளியே வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கமா? யாருக்கு தெரியும், தன்னால இங்க வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம வழக்கத்தை விட நீ ரொம்ப வித்தியாசமா தெரியுறீங்க. என்ன கொப்பளமா இருக்கு? சாம் காஸ்டர் தான் செஞ்சிருக்கா? மந்திரம் ஒண்ணு கிடையாது. இரு, உனக்கு எப்படி சாம் காஸ்டர் நாளே இல்ல. போன வாரம் கூட மந்திரம் தந்திரம் பத்தி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. முதல்ல இது என்னங்கறத கவனிக்கிறது பெட்டர். படு மோசமான ஒரு கிருமிய உங்க முகத்தோட இவ என்னச்சிருக்கா? அசையாம நில்லுங்க. சுட்டிட்டு போடாத ரூக், இது சும்மா வெறும் பருவுதான். இந்த ரப்பர் பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா இது நமக்கு வேலைக்கு உதவாது. அப்படி சொல்லவும் முடியாது. உங்க குழப்பம் எனக்கும் வந்துடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க கூட வந்தாகணும். கிரேட், அப்ப கிளம்பலாம் வாங்க. என்கிட்ட அதிக நேரம் கிடையாது. ரோக்கு, இவ எதுக்கு திடீர்னு வந்து நம்ம கிட்ட இப்படி எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுறான்னு தெரியல. சிரிச்சுக்கிட்டே நம்மள வித்துருவா. இவளை நம்புறது கிணத்துல கல்ல கட்டி குதிக்கிறதும் ஒண்ணு. கவலையே படாதீங்க, சாம் காஸ்டர் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். குவென் சொல்லிருக்காங்க. கிணத்துல குதிக்கலானா? எனக்கு புரியுது, ஆனா இவன் பென் டென்னிசன். இன்னும் இவன் தலகணம் குறையில. அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமே ஜிஸ்கேர் தேவைங்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்று நெஞ்சு ஒன்னா வேலை செய்யறது நமக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுருக்கு போய் கூட பேசுற பொண்ணுங்களை நம்புறது இல்ல. ரெண்டாவது, எனக்கே ரெண்டு வாட்டி ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ண பார்த்தவ நீ. உன்னை எப்படி நம்புவோம் பாரு.